தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடற்கொடி அம்கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழச் செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஷார்ட் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்னால தீ விபத்து நடக்கும். நிறைய பேருடைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்க வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி எல்லாமே அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்குமா, இதற்கு இருப்பியலில் தீர்வு இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இந்த இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 16 பிரிவுகளா பிரிஞ்சு 16 செல்வங்களையும் கொடுக்கறதோட இல்லாம எல்லா விஷயங்களுக்கும், நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் காரணமாக அமைகிறது வீட்டை சுற்றி உள்ள இந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறத உள்ள இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டு இல்லை வந்து வீட்டில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் அதாவது மின் சாதனங்கள் வந்து பழுதாகுது அப்படின்னா அதுக்கு குறிப்பாக இதை வந்து சொல்லக்கூடிய இருப்பியல் வாஸ்துப்படி உள்ள பகுதின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி தான் இந்த விஷயத்த. அந்த 22 டிகிரியில் உள்ள அந்த இடம் தான் வந்து அந்த இடத்தோட ஏற்ற தாழ்வுகள், காலி இடம், மேடு பள்ளங்கள் தான் அந்த விஷயத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளா பிரிச்சு அந்த இடத்துல உள்ள கிராவிட்டி சப்ஜெக்ட் தான் இதை வந்து செயல்படுத்துது அப்படிங்கிறத நல்ல ஆய்வுப்படி நம்மளால அவங்களுக்கு சுட்டி காட்ட முடியும், அதை சரி பண்ணவும் முடியும். இது இருப்பியல் வாசு சாஸ்திரத்துல என்ன ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி இருக்கோ, தவறுதலா இருக்கோ, அதை வந்து எளிமையா கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும். இதுதான் இந்த இருப்பியல்ல ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு அனுபவமா விசித்திரமா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்லயும் பார்க்கும் போதும் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது எல்லாமே ஒரு வந்து நம்மளே எதிர்பார்க்கறத விட இது வந்து சர்க்கியூட், இந்த அறிவியல் படி விஞ்ஞானப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த மாதிரி வாழ்வியல்ல அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இல்ல பொருளாதாரத்துல அது என்ன பண்ணிட்டு இருக்கு, உறவுகளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு தொழில் அந்த இடத்துல எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே இந்த 16 பிரிவுகளும் தான் வச்சிருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளும் 22.5 டிகிரியில இருக்கு. அப்ப அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, அந்த இடத்துல அந்த தரைதளம், மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு, அதை சார்ந்து காலி இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சும், பக்கத்து வீட்டோட அமைப்புகள் எப்படி இருக்கிறதுங்கிறத வச்சும் இந்த இடத்துல வந்து அந்த செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணி எளிமையா ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளா இருக்கு இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்துல. அப்ப இதை வந்து நம்ம சரி எளிமையா கண்டுபிடிக்கவும் முடியும், அதை சரி பண்ணவும் முடியும். இதுதான் ரொம்ப இடிக்காம, நிறைய இடிக்காம உடைக்காம எளிமையான தீர்வு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா இது வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு எளிமையா பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு இந்த இருப்பியல். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இருப்பியலுடைய தனித்துவமே ரொம்ப எளிமையான தீர்வு, ஆனா வலிமையான தீர்வு அப்படின்னு மிகவும் பயனுள்ள ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா, நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் பண தேவை அப்படிங்கறது இருந்துட்டே தான் இருக்கு. பணம் கிட்ட வரா மாதிரி இருக்கு, ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது காணல் நீரா போயிடுதம்மா. இதற்கு இருப்பியலில் தீர்வு இருக்கும்னு தெரியும், அதை எப்படி செய்யணும் எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா இருப்பியல் படி பாத்தீங்கன்னா இதுல வந்து வீட்டை சுற்றி உள்ள கரெக்ஷன்ஸ் தான் இதுல பிரதானமா நம்ம சொல்ல முடியும். அப்ப இருப்பியல் படி எல்லாருமே கரெக்ஷன் பண்றது அப்படிங்கறது
நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அது வாஸ்து பார்க்குறாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிறைய தடைகள் தடங்கல்கள் இருக்கு. இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு தான் சென்ற நிகழ்ச்சியில் ஒரு நம்பர் சொன்னேன், அது நம்பிக்கையோட இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட அந்த நம்பர்ஸ், அதாவது 46429 அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை விட ஒரு படி மேலே போய் பண ஈர்ப்பு அப்படிங்கிற இந்த நம்ம சப்ஜெக்ட் வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சிக்கு பேரே நம்ம வந்து நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு வச்சிருக்கோம். பணத்தை ஈர்க்க முடியுமா, பணத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு பதிலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா பணத்தை ஈர்க்க முடியும். நீங்க நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது, நீங்க நல்ல வாழுகிற வீடு, அந்த பணத்தை உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிற வீடா அமையும் பொழுதும், அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நீங்க இருக்கும் பொழுதும் நிச்சயமா பணத்தை ஈர்க்க முடியும். பணமெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, பணக்காரங்கெல்லாம் கெட்டவங்க. பணம் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுல வந்து ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் பணக்காரன் ஆயிட்டானா, இவன் வந்து பணத்தை நல்ல வழியில சம்பாதிக்கல, இந்த மாதிரி அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணும் பொழுதும் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் நிச்சயமா பணம் எந்த காலத்திலயுமே சேராது. அப்ப பணம் அப்படிங்கறது ஒரு எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜியை நம்ம வந்து சரியான நிலையில், மனநிலையில் இருந்து நம்மளோட ஆரா வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நிச்சயமா பணத்தை ஈர்க்கும் ஒரு நபராக நம்மளால மாற முடியும். இதற்கு தான் நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்கறோம், சுவிட்ச் பாட்ஸ் கொடுக்கறோம், எளிமையான பரிகாரங்கள். இதுக்கு நிச்சயமா ஜோதிடத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் நிறைய சொல்லுவேன், பரிகாரங்கள் செய்தும் கொடுக்கறோம். இது வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து ஜோதிடத்தின் அடிப்படையில போறதுக்கு உண்டான விஷயம். வாஸ்துக்கு நான் பரிகாரம் சொல்றது கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து எளிமையா உங்க வீட்டுல வந்து இந்த பணத்தை ஈர்க்கும் கலையை பயன்படுத்துறதுக்கு, உங்க வீட்டோட ஆறாவை வந்து விரிவடைய வைக்கிறதுக்கு, உங்களோட ஆறா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, நல்ல பணத்தை ஈர்க்கும் நபராக நீங்க மாறுவதற்கு இன்னைக்கு சொல்ல போற இந்த டிப்ஸ் வந்து பெரும் உதவியாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 6 வெற்றிலைகள் எடுத்துக்கணும். வெற்றிலை அப்படின்னா வெற்றியை தரும் இலை, வெற்றிலை. அப்ப இந்த வெற்றிலை 6 வெற்றிலை எடுத்துக்கங்க. 6 அப்படிங்கிறது சுக்கிரனின் எண் அப்படின்னு சொல்றோம். சுகபோகங்கள், நம்ம வாழ்க்கையில ஆடை ஆபரணங்கள், சுகபோக வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பொருளாதாரம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கும் பட்சத்தில் அது அமைந்துள்ள இடத்தை பொறுத்து ஒவ்வொரு கிரக நிலைகளுக்கும், ஒவ்வொரு தசாபுதிகளுக்கும் தகுந்த மாதிரி அதனோட பலன் நமக்கு இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பரிகாரம் வந்து இந்த ஜாதகத்தின் அடிப்படையில நமக்கு எப்படி இருந்தாலுமே இந்த சுக்கிரனை நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து 6 அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப சுக்கரனை சொல்லிட்டோம், 6 வெற்றிலைகளை எடுத்துக்கணும். இந்த 6 வெற்றிலையும் எடுத்துட்டு நல்ல, அதாவது வெற்றிலை வந்து ஒரு அதுல வந்து ஒரு ஓட்டைகளோ ஒரு கிளிசலோ எதுவும் இல்லாத மாதிரி நல்ல வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கணும். ஒன்னு போல எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி எடுத்துக்கணும். நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மொத்தமா ஒரு துணி வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல நல்ல டார்க் பிங்கா இருக்கணும். பிங்க் அப்படிங்கறது, அதாவது இந்த ரோஸ் அப்படிங்கிற இந்த கலர் வந்து மகாலட்சுமியின் கலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிங்க் கலர் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த 6 வெத்தலைகளை வச்சுட்டு 6 முழு கொட்டைப்பாக்குகள், கொட்டைப்பாக்குகள்னா முழுசா இருக்கணும், நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், பூஜைக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த 6 கொட்டைப்பாக்குல அது மேல வச்சு, அது போல 6 ₹1 காயின் நல்ல வாஷ் பண்ணிட்டு சால்ட் வாட்டர்ல சுத்தமா கழுவிட்டு அதுல வச்சுட்டு நீங்க வந்து மடிச்சு வந்து உங்க கேஷ் வைக்கிற இடத்துல வந்து வியாபார நிறுவனம் வந்தா கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம், இல்ல வீட்லயா இருந்தா பீரோல வைக்கலாம். இதற்கு குறிப்பா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பீரோ அப்படிங்கறத வந்து தென்மேற்கு திசையில வடக்கு பார்த்து வைங்க. ஏன்னா வருகிற வருமானத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு. அப்ப அந்த தென்மேற்குல அது வந்து உங்க வீட்டோட வடக்கு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு கரெக்டான தென்மேற்கை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பீரோ வச்சு இந்த பிங்க் கலர்ல இது போல மடிச்சு வச்சிங்க அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு தீப தூப ஆராதனைகள். குறிப்பா இதை செய்யக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நேரமான வெள்ளிக்கிழமை காலையில 6-7 அல்லது இரவு 8-9 இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை, ஒரு சிறப்பான மாற்றத்தை இம்மீடியட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறைய ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எது பொருந்ததோ ஏதாவது ஒரு பூஜை எடுத்து பண்ணி பாருங்க, அதுல எது உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குதோ அதை தொடர்ந்து பண்றதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்துல ஒரு சின்ன ஒரு அசைவை நிச்சயமா கொடுக்கும். அந்த அசைவை
பின்பற்றி நேர்மையான வழியில் உங்களோட உழைப்பு இருக்கும் பட்சத்தில் நிரந்தரமான செல்வா செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமா கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்க. குறிப்பா இதெல்லாம் பண்றதுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பிங்க் நிற ஆடைகளை பட்டு சாரியா கட்டிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியின் அம்சமா நீங்க பெண்கள் இருக்கிறதுக்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வெண்பட்டு வேஷ்டி கட்டிட்டு பூஜைகள் பண்றதும் ரொம்ப ஒரு சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கும். செஞ்சு பாருங்க. இதெல்லாம் வந்து புதுசா நான் ஒன்னும் கண்டுபிடிச்சது கிடையாது. இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி அவங்க நிம்மதியா ஆரோக்கியமா அதாவது நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்படி அவங்க முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் எடுத்து தான் நான் கொடுக்கறேன். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அம்மா, பணத்தை நோக்கி எங்க எல்லாரையும் அசைவிக்க கூடிய எங்க மனசுலலாம் நிச்சயமா நாங்க எல்லாரும் வெற்றியாளர்கள் ஆவோம் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, ஒவ்வொரு வாரம் இதை மாத்திட்டே இருக்கணுமா? அதுக்கப்புறம் போன வாரம் வச்சது இந்த வாரம் என்ன பண்ணணுமா? நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் இந்த வெற்றிலையை மட்டும் மாத்தனா, வெற்றிலை பார்க்க மட்டும் மாத்தனா போதுங்கம்மா, மத்ததெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கே மாத்தணும்னு தோணும். அது காலகட்டங்கள் கிடையாது, இது ஒன்றும் அழுக்காகிற பொருள் அது மாதிரி கிடையாது. இந்த கிளாத்து எப்ப நமக்கு மாத்தணும்னு தோணுதோ அப்ப மாத்திக்கலாம். இந்த காஞ்சி போன வெத்தலைகளை சேர்த்து வச்சிருந்து நீர்நிலைகள்ல விட்டுறது சிறப்பு. இது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் போதும் இது கூடுதலா, இது கூடவே ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளைன் ஷீட்ல இந்த 46429 அப்படிங்கிற அந்த நம்பரையும் எழுதிட்டு சிந்தாமணி கணபதியே நமக அப்படிங்கறது எழுதி வச்சா கூடுதல் சிறப்பு. எப்பவுமே விநாயகர் வழிபாட்டோட தான் நம்ம வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் ஆரம்பிக்கிறதோ, நல்ல இன்னைக்கு ஹோமங்கள் வழிபாடுகள் எதுவா இருந்தாலும் எந்த வழிபாடா இருந்தாலும் நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். எதற்காக அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிறது தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால இதையும் கூடுதலா எழுதி வைக்கிறதும் சிறப்பு. பயன்படுத்தி பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உறுதியா கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணி அங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கேன். நிச்சயமா இது ரிசல்ட் கிடைக்கும் உறுதியாக. எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் புள்ளியார் சுழி போட்டு வெற்றியை நோக்கி ஓடுங்கப்பா அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நம்ம நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சியிலையும் நான் பாத்திருக்கேன், செவ்வாய்க்கிழமை நம்முடைய நேரம் நல்ல நேரம் நேரலை நிகழ்ச்சியிலையும் பாத்திருக்கேமா. நீங்க தவறாம கையில வந்து மருதாணி வச்சுட்டு வரீங்க, அதன் தாற்பயம் நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கும், அது எங்களுக்கு மருதாணி அப்படிங்கறது செல்வ செழிப்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்க நம்பிக்கை அப்படியே ஆகட்டும். இருந்தாலுமே பெண்கள் இதை வந்து கையில வைக்கும் பொழுது, குறிப்பா ஆண்களும் இதை வச்சுக்கிறது நல்லது. இது போல கைகள்ல மருதாணி வைக்கும் போது நம்மளோட உடல் சூடு அப்படிங்கிறது நிச்சயமா குறையும். பெண்கள் கைகள்ல வந்து இது போல வச்சு உள்ளங்கையில வைக்கும் போது பெண்களோட கர்ப்பப்பை தொடர்பான பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதும் உடல் சூடு குறையறதும் இதை வந்து ரொம்ப முக்கியமா. இது வந்து குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வைக்கும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு மருத்துவத்தோட இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா ஒரு டானிக்கா ஒரு பிளஸ்ஸா ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து இது கூடுதலா செல்வ செழிப்புக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது போல வைக்கும் போது நமக்கே ஒரு மனநிலையில ஒரு மாற்றம், தன்னம்பிக்கை, ஒரு நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ், மனசு ஃப்ரீயா இருக்கிறது, மனசை லேசா வச்சுக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது போலவே தலைக்கு மருதாணி போடுறதும் அது போலதான். இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்ம ஒரு நிறைவா இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகளும் அருள் நிறை பொருள் நிறை 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 அப்படிங்கிற நிறைவான ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் வரும்போது அவன் வாழ்க்கையில எல்லாமே நிறைவாகும். தடைகள் வரும்போது அதை தட்டி தூக்கி எறியக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் நிச்சயமா வரும். அப்ப மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னா அதற்கப்புறம் தான் இந்த ஜோதிடம் வாஸ்து எல்லா விஷயங்களுமே. அப்ப ஒரு மனிதனோட மனசு தான் அந்த இடத்துல முக்கியம். இறைவன் குடியிருக்கக்கூடிய நல்ல மனசா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது போல சின்ன சின்ன எளிய மாற்றங்களை நம்ம பண்ணும் பொழுது இன்னைக்கு இறையாற்றல் துணியுடன் பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோட குறைஞ்சபட்சம் என் அறிவு கேட்டியபடி ஓரளவுக்கு நிறைய மக்களை இன்னைக்கு மருதாணி வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தாரு. மக்கள் வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போற இடங்கள்லாம் காரை நிறுத்தி எங்கிட்ட காட்டுறாங்க, நாங்களும் மருதாணி வச்சிருக்கணும். அப்புறம் ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரோட மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணமா என்னை இயக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள், நன்றிகள் கோடி. சின்ன மாற்றம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்கம்மா. ஆனா எங்க பாட்டி அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் சொல்லும் போது மருதாணி வைங்கன்னு நாங்கெல்லாம் கேட்கல. நாங்கெல்லாம் நெயில் பாலிஷ் காலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு ஸ்டைலா சொன்னோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காக நீங்க அழகா விளக்கி சொல்றீங்கம்மா. அதுக்கு எல்லார் சார்பாகவும் முதற்கண் மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயத்த மொட்டையா சொல்லிட்டு போக கூடாது. எந்த இடத்துலயுமே ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கணும்.
அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அது அறிவு சார்ந்த, அது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதில், ஒரு அறிவு சார்ந்த ஒரு பதில், விஞ்ஞானம் சார்ந்த ஒரு பதிலா அதை நிறைவா நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமா மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க, செயல்படுத்துறாங்க, வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட ஃபாலோயர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து டிவியில சொல்லும் போதே ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு என்னோட ஃபாலோயர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, இறைவன் கொடுத்துருக்காரு. அதற்கும் நான் வந்து அவங்க வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறத நினைக்கும் போது ஒரு பெருமிதமும் ஒரு பெருமையும் நிச்சயமா எனக்கு உண்டு. அதனால என்ன இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழகான ஒரு விளக்கு தீபம் ஏத்திட்டு இருக்கீங்கம்மா ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அம்மா, நம்முடைய அன்பு நேயர் கிஷோர் சார் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு, வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கறது எனக்கு இல்லாம இருக்கம்மா, நீங்க தான் எப்படியாவது என்ன கையை பிடிச்சு வெற்றியை நோக்கி அடித்து செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்காக ஒரு கார்டு பாக்கலாம். நிச்சயமா, அதாவது முடங்கி போய் ஒரு வாழ்க்கையில அடுத்தது யோசி அவருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி தான் அவரோட காடு வந்திருக்கு. அவர் இந்த நிலையில தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அடுத்தது யூனிவர்ஸ் அவருக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நிச்சயமா வச்சிருக்கு. இதற்கு வந்து தளராத மனம் அந்த இடத்துல நிச்சயமா அவருக்கு வேணும். இதற்கு இந்த நான் ஏற்கனவே பல முறை சொல்லி பல பேர் பலனடைஞ்ச ஒரு நம்பர்னு பாத்தீங்கன்னா இந்த 1996211 47 இந்த நம்பரும் வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ், இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மிராக்கிள் ரிசல்ட்டை ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஏற்படுத்தும்னு இந்த இடத்துல என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். எவ்வளவோ கஷ்டங்கள்ல எனக்கு ஜாதகம் அப்படி இருக்கு, அதுவும் கூறுதலா இன்னைக்கு வந்து நேத்திக்கு ராகு கேது பெயர்ச்சி ஆனவொடனே இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதை தான் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, ஒரு நிலையில் இருக்காங்க. ராகு கேதுக்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு பொருளை கூட நகர்த்த முடியாது. ஆனா அந்த கிரகங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கிரகங்கள் அவங்க செய்யற வேலைகளை நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட செயல்பாடுகளுக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் கர்மாவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை நம்ம செய்யாம மன நிறைவோட நிம்மதியாக இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலைக்கும் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வர்றதுக்கு இது போன்ற நம்பர்ஸ் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு நான் வந்து என்னோட வச்சுக்காம அதை வந்து பணமாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் இல்லாம எல்லாத்தையுமே வெளிப்படையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து இருப்பியல் வாஸ்து ஆகட்டும், நம்பர்ஸ் ஆகட்டும், சுவிட்ச் போர்டு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதை நீங்க செயல்படுத்தி நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது போல இந்த நம்பர் வந்து 1996211 47 வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ், இது ரெண்டையும் எழுத வாய்ப்பு இருந்தா எழுதுங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா, ரொம்ப அவ்வளவு பிஸியான ஆளா, நீங்க சாண்டிங் பண்ணுங்க. இதுக்கு எண்ணிக்கை கணக்கு கிடையாது. 1996211 47 வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் மூலமா நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். செயல்படுத்துங்க எல்லா விஷயத்தையுமே. நீங்க எந்த அளவுக்கு இப்ப சிங்கப்பூர்ல இருந்து கிஷோருக்கு சொல்ற விஷயம் இதுதான், இந்த நம்பர்ஸையும் இந்த சுவிட்ச் போர்டையும் தொடர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையில் ஒரு நிறைவு கிடைக்கும். ஒரு நிறைவான மனநிலையில இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷுவலைசேஷன், அதாவது கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள். நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நேர்மையான உழைப்பு நீங்க இருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு தடை இருக்கு அப்படின்னா இது போல நீங்க விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்பர்ஸ் சுவிட்ச் போர்ட்ஸ் அதை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையில என்ன ஆகணுமோ அதை நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நாள் நடத்தி கொடுக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதத்துல நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கும். ஆனா நிச்சயமா அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கறத எந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். பயன்படுத்துங்க குஷோர், உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. கிஷோர் சார், அம்மா சொன்ன மாதிரியான நம்பர் எழுதுங்க, வுல்ஃப் மேஜிக் பிகின் நவுன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மேஜிக் பிகின் ஆகுது அப்படிங்கறத எங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா, அடுத்ததாக மதுரையிலிருந்து லட்சுமி அம்மா கேட்டிருக்காங்க, வீட்டுல மாத்தி மாத்தி ஒருத்தர் கொடுத்திருக்கா, உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கவா, மருத்துவ செலவு அதிகம் ஆயிட்டே இருக்கு, நீங்க தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கார்டு பாக்கலாம். அதாவது அடுத்தடுத்து நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து பணப்பெட்டி இருக்கோ இல்லையோ மருந்து மாத்திரைகள் பெட்டி நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள்லேயே வச்சிருக்கிறத இன்னைக்கு வழக்கமாக்கிக்கிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பிறகு, மதியம், இதே போல ஒவ்வொரு இரவு அப்படின்னு எந்தெந்த மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த 777 அப்படிங்கிற நம்பர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, உங்களோட மருத்துவ செலவுகள் குறையும். இதற்கு நான் இது இப்போ எனக்கு வந்து இதை பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்து
எடுத்த ஒருத்தவங்கள எனக்கு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 மாத்திரைகள் எடுத்துக்கிற ஒரு அளவுலயும், அவங்க வீட்டுல வந்து தொடர்ந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மருத்துவமனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலையிலயும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, இந்த நான் ஏற்கனவே டிவியில சொன்ன 777 அப்படிங்கிற இந்த கேதுவின் எண்ணை வந்து அவங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி அந்த மருந்து மாத்திரைகள் டப்பால வச்சிருக்காங்க. அப்ப வந்து 3 மாதங்கள் வந்து தொடர்ந்து செக்அப்புக்கு போறாங்க, அவங்க வந்து பிபியே குறையாத ஒரு நிலையில இருந்தவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு 45 நாளுக்குள்ள அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்க டெஸ்ட் எடுக்கும்போது பிபி வந்து நார்மல் ஒரு சூழ்நிலைக்கு வந்ததையும் மருந்து மாத்திரையின் அளவு வந்து அவங்க குறைச்சிக்கிட்டதையும் சொன்னாங்க. இதை கேட்கும் போது நிச்சயமா எனக்கு வந்து இன்னும் வந்து மருத்துவத்தின் அடிப்படையில் இந்த நம்பர்ஸை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களோட மணிக்கட்டுல நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல இந்த 3-7 அப்படிங்கறத சிகப்பு கலரு சிகப்பு கலர்ல எழுதி வைங்க. நீங்க பாக்குற இடங்கள்ல எல்லாம் வீட்டுல வந்து எழுதுவீங்க, ஒரு ஒரு நோட்புக்ல தொடர்ந்து 777 அப்படிங்கறத எழுத ஆரம்பிங்க. 54 முறை 108 முறை எழுதிட்டு அந்த நோட்புக்கை உங்க தலையணிக்கு அடியில எழுதி வச்சு, அதாவது வச்சு நோட்டை வச்சுட்டு படுத்துக்குங்க. நீங்க பாக்குற இடங்கள்லாம் அந்த நம்பர்ஸ் உங்க பெட்ரூம்ல எல்லாம் இந்த பெருசா வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து 777 சிகப்பு கலர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. அடிக்கடி பாருங்க, உங்களோட மருத்துவ செலவுகள் குறையும், நீங்க வந்து அதாவது ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பும் மருந்து மாத்திரைகள் குறையறதும் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மருத்துவ செலவை குறைக்கணும், ஆரோக்கியம் வேணும்னா இங்க அங்க ஓட வேணாம், பெருசா செலவு பண்ணி ஒண்ணுமே பண்ண வேணாம், வீட்டுல சிம்பிளா இருந்தபடி 777 மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இதுதான் அவங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டி. அம்மா நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்களும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. பொதுவா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜோதிடர் போய் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த கர்மா இருக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையே சொல்றாங்க. இந்த கர்மாவை மேஜிக்கல் நம்பர் இந்த இருப்பியல் வாஸ்துவால உடை தெரிய முடியுமா? நிச்சயமா முடியுமா, சேலஞ்ச் பண்ற நிச்சயமா உடைக்க முடியும். இருப்பியல் மூலமாகவும் நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ், ஏன்னா இருப்பியல் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில நம்ம வாழக்கூடிய, நாம இருக்கக்கூடிய, நம்ம சயனம் பண்ணக்கூடிய இடத்தின் வீட்டை சுற்றி உள்ள வெற்றிடம் சுற்றுப்புறம் தான் நம்ம வச்சிருக்கு அப்படிங்கறது எங்களோட குருநாதர் 25 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விஷயத்தை தான் இன்னைக்கு நான் வந்து நேரலையில காணொலியில கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா US வந்து கிரிகோரி குருபோவாய் சொன்ன விஷயம். இதுல கூடுதலா மனநிலையில் என் மனசு ஒண்ணு சரியா வச்சுக்கிட்டா எல்லா விஷயங்களிலும் வெற்றி அடையலாம் அப்படிங்கறதுக்கு மலர் மருந்துகள் இருக்கு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க, அந்த குழப்பத்திலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு. இல்ல ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து பயத்தோட, இந்த விஷயம் நடந்துட்டா நம்ம வாழ்க்கையில இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு ஒரு பயத்தோட கூடிய வாழ்க்கையில இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு. இது போலவே நம்பர்ஸ், ஒரு வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு நம்பர் சொல்றோம், செல்வ செழிப்புக்கு ஒரு நம்பர் சொல்றோம், தடைகளை உடைக்கிறதுக்கு ஒரு நம்பர் சொல்றோம், திருமணத்துக்கு ஒரு நம்பர் சொல்றோம், வேலைக்கு ஒரு, எல்லா விஷயத்துக்குமே நம்பர்ஸ் அவர் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு, வாழும் அறிஞர் அவர். அவர் கொடுக்கற அந்த நம்பர்ஸும் எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய ஒரு ரிசல்ட். மேல்நாடுகள்ல எப்படி அந்த மேற்கத்திய நாடுகள்லயும் மேலை நாடுகள்லயும் எப்படி வந்து இது ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சோ அதை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொடுத்து அபாரமான ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம விட்டுருவோம். நம்மளோட முயற்சி இருக்கு, நம்மளோட உழைப்பு இருக்கு, தெளிவான மனநிலை இருக்கு, ஆனா நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நல்லது நடக்கும். நம்பர் மட்டும் 1996-1147 எழுதிட்டு 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காது, பணம் வராது. அப்ப அந்த இடத்துல உழைப்பு இருக்கு, எல்லாமே நான் செய்யறேன், என்னோட கிரகங்களும் நல்லா இருக்கு, எனக்கு வாஸ்துவும் நல்லா இருக்கு, ஆனா இந்த இடத்துல என்ன ஜெயிக்க முடியலங்கும் போது இந்த நம்பர்ஸை கொடுக்கும்போது நிச்சயமா அடிச்சு நொறுக்கிட்டு ரிசல்ட் அப்படியே அழகா கையில கொண்டு வந்து கொடுத்தது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அவங்களோட மனநிலை தெளிவா இருந்து இதன் மேல நம்பிக்கை இருந்தா உறுதியா ரிசல்ட் எடுக்கலாம். எத்தனையோ 1000 பேர் இன்னைக்கு ஃபாலோயர்ஸ் தான், ஒவ்வொரு வாரமும் பேஸ்புக்லயே ஆகட்டும், நம்மளோட டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டாகட்டும், வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், ஃபாலோயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்மளால வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுல தான் கொஞ்சம் டைமிங்ஸ் கொஞ்சம் நமக்கு அதிகமாகுதே தவிர, ஆனால் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரிசல்ட் எடுத்துட்டா இப்போ ஒரு வழிமுறை பண்ணிட்டேன், நீங்கள் உங்களுக்கு நல்லது நடந்துச்சா நீங்கள் இதை 10 பேருக்கு சொல்லுங்கள், அதை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க இன்னும் 10 பேர், ஒரு செயின் லிங்க் மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு.
ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டுங்கம்மா. நம்பர்ஸில் வந்து அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் எல்லா விஷயத்துக்கும். இதுதான் இந்த பணத்தை நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமே நான் பண்ணுறதுக்கு ஒரு காரணமே இந்த நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள். இதற்கு தீர்வுகளும் உண்டு. ஜோதிடமும் இதில் நம்ம வந்து பிருகநந்தி நாடி ஜோதிடம் ப்ளஸ் டேரட் அஸ்ட்ராலஜியும் நம்ம பார்த்து ஆன்லைன்லேயே பார்த்து அவங்களுக்கு ரிசல்ட்டு பரிகாரங்களும் செஞ்சு கொடுக்குறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நம்பரை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, உணவே மருந்தாகலன்னா மருந்தே உணவாடும் நீங்க அடிக்கடி சொல்வீங்க. இன்னைக்கு எங்களுக்காக டிப் ஃபார் தி டேயா என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா, போன வாரம் நம்ம சொன்ன இதே இந்த சர்க்கரை நோயை பத்தி சொல்லியிருந்தோம், இரவு உணவு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு காலை உணவு, இன்னைக்கு வந்து காலை உணவு அப்படிங்கறது ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாரம்பரியமா சொல்ற விஷயம், சித்த மருத்துவத்துல சொல்ற ஒரு விஷயம். இதுல ராஜா மாதிரி சாப்பிடணும்னா நிறைய சாப்பிடணும், 10 ஐட்டம் வச்சு சாப்பிடணுங்கிறது கிடையாது. நல்ல ஒரு சத்தான உணவுகள், நல்ல ஒரு அதாவது உடம்புக்கு ரிச்சான உணவு. நம்ம வந்து அது பணத்துல அது ரிச்சானது கிடையாது, பணத்துல அது வந்து அதிகமான விலை கொடுத்து சாப்பிட்ற உணவு கிடையாது. நம்ம உடம்புக்கு அது எவ்வளவு ரிச்சா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இதுல காலை உணவு. ஒரு டயபெட்டிக் இருக்காங்க, ஒரு 400 சுகர் இருக்கு, இன்சுலின் போட்டுக்கிறாங்க, மாத்திரை எடுத்துக்கிறாங்க, எந்த மருத்துவத்திலையும் அவங்களுக்கு வந்து நோயே அந்த சர்க்கரையின் அளவு குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மனசு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 400-500 சுகர் நமக்கு இருக்கும்போது நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ, நமக்கு கால் வலி வந்துருமோ, காலில் புண்ணாயிருமோ, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இது மாதிரி நெகட்டிவிட்டியோட அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த உணவு முறை வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. நான் இதை சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவு குறைஞ்சிருக்கிறதையும் மருந்து மாத்திரையின் அளவை குறைச்சிட்டு வர்றதையும் நான் பார்க்கறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை நிச்சயமா எடுத்துத்தான் ஆகணும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு இருக்க டாக்டரோட ஆலோசனையின் பேரில் அதாவது HbA1c எடுத்து பார்த்துட்டு தான் மாத்திரையின் அளவை குறைக்கணும். இன்னைக்கு நான் இந்த உணவை சொல்லிட்டேன்னா சாப்பிட்டுட்டு உடனே நீங்க மருந்து மாத்திரையை குறைக்கிறது தவறான விஷயமா போயிடும். ஆனா வந்து இதை சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ நீங்க வந்து இந்த உணவை உணவு பட்டியல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட 3 மாத சர்க்கரையின் அளவு உங்க வயிற்றுக்குள்ள ஒரு கேமரா வச்ச மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன். அப்ப அது வந்து அந்த இடத்துல HbA1c அப்படிங்கிற இந்த சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்குங்க. செக் பண்ணிட்டு இந்த உணவை எடுக்க ஆரம்பிங்க. காலை உணவு நீங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா முட்டை வெள்ளைக்கரு 2 பவுல் வந்து அதாவது நட்ஸு, அதாவது சுண்டலோ பச்சைப்பயிரோ இந்த மாதிரி ராஜ்மா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எந்த டேஸ்ட்ல வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது 1 கப்பு அளவுக்கு 2 முட்டை வெள்ளைக்கரு, கூடுதலாக 1 கப்பு காய். அது வெஜிடேரியனா இருக்கும் பட்சத்தில் இந்த முட்டையை அவாய்ட் பண்ணிருங்க. 1 கப்பு காய், ஏதாவது ஒரு பழம், அதாவது நம்ம சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா பழம் சாப்பிட்றதே தவிர்த்துறோம். நிச்சயமா பழங்கள் எடுத்துக்கலாம், அளவோடு எடுத்துக்கணும். இதை மட்டும் சாப்பிடணும், இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டுட்டு உடனே 2 தோசை சாப்பிட்றது, 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா சர்க்கரையின் அளவு கூடும். கூடுதலாக இந்த இதாவது அரிசி உணவுகளை நீங்க இட்லி தோசை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களோட சர்க்கரையின் அளவு அதிகமாகிறதையும் ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு குறையறதையும் பார்க்க முடியும். அதனால இந்த காலை உணவை இது போல நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட 3 மாத சர்க்கரையின் அளவை செக் பண்ணும் பொழுது குறைய ஆரம்பிச்சுன்னா அதன் பிறகு உங்க மருந்து மாத்திரைக்கு அளவை நீங்க குறைச்சிட்டு வாங்க. குறிப்பா மருந்து மாத்திரை பாக்ஸ்ல வந்து மெடிசன்ஸ் வச்சிருக்க அந்த பாக்ஸ்ல வந்து 3-7 அப்படிங்கறத 7-7 எழுதி ஒட்டி வைங்க. மருத்துவ செலவுகள் குறையும். அடிக்கடி ஏதாவது ஒரு வண்டி நம்பர்ல இந்த 777 நீங்க பாப்பீங்க, அப்ப இந்த 777 ஏஞ்சல்ஸ் உங்க வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போறாங்க. இந்த 777 ஆதிக்கத்துல உள்ள கேதுவின் அம்சமான விநாயக பெருமான் உங்களுக்கு வாழ்க்கைய வழி நடத்திட்டு போறாரு. உங்க யானை ரூபத்துல உங்க முன்னாடி போயிட்டே இருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சிக்க முடியும். அற்புதமான அந்த விளக்கத்தை அப்படியே மைண்ட்ல ரீகால் பண்ணி பார்த்து செயல்படுத்தி நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி அம்மா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாங்க எல்லாரும் ஆரோக்கிய செல்வந்தர் ஆகிறதுக்கு தேவையான அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நீங்க எவ்வளவுதான் எங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்க எல்லாம் சரண்யா இன்னும் கேளுங்க, சரண்யா இன்னும் கேளுங்க அப்படின்னு சொல்றது என் காதுல கேட்டுட்டே இருக்கம்மா. இன்னைக்கு எங்களுக்காக என்ன மேஜிக்கல் ஸ்பெஷல் நம்பர் கொடுக்க போறீங்க? நிச்சயமாங்கம்மா, அதாவது எவ்வளவு நம்ம மனநிலையே வந்து எப்பவுமே நம்ம நிறைவாகிறது கிடையாது. அடுத்தது இன்னும் வேணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ 1996-21147 எழுதுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அடுத்த லெவல், ஒரு கடன்கள் குறையிற விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. கூடுதலாக அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தணும், பெரும் பணக்காரர்கள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே நான் சொன்னதான் இந்த 1996-21147 அப்படிங்கிறது பிரியாணி இலையில எழுதுங்க. இது வரைக்கும் நான் இதை சொல்லல, பிரியாணி இலையில எழுதி வைங்க.
எழுதி உங்க பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல வச்சுங்க. ஜென்ஸ் வந்து உங்களோட வேலட்ல வச்சுங்க. வேலட்ல வந்து குறிப்பா இது போல நம்பர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போதும் சுவிட்ச் வார்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போதும் உங்க வேலட்ல வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக ஆகிறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு உங்க ஹெல்த் பாதிக்கப்பட போகுது, அதுக்கு முன்னாடியே நீங்க சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பண்ண போற மனநிலைக்கு வந்துட்டீங்க. உங்க மனசு தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நிச்சயமா இந்த பிரியாணி இலையில எழுதி வைங்க, உங்களோட வேலட்ல உங்களோட ஹேண்ட்பேக்ல வைங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் பர்ஸை விட்டு எடுத்துருங்க, இதெல்லாம் பயன்படுத்துற வழக்கத்தை மறந்துருங்க. இதெல்லாம் ரீசெண்டா வந்த வழக்கங்கள் தான், வழக்கம் தான். இதனாலதான் இப்போ வந்து இன்னைக்கு கடனாளிகளின் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அதனால நம்மளோட முன்னோர்கள் 2-3 முறை தலைமுறைக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்ன வாழ்வியல் முறையில் வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்பும் போது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமான நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கை, அருள் நிறை பொருள் நிறை 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 அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வர முடியும். நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, வேலெட்ல வைக்காதீங்க. பிரியாணி இலை அப்படிங்கறது வாய்க்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் ருசி ஏத்தும் அப்படின்னு அழகான வாசனை தரும். அற்புதம் அம்மா, இந்த மாதிரி அற்புதமான நிறைய விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றியம்மா. நற்பவை. நன்றிங்கம்மா. எனக்கே இன்னைக்கு ஒரு மனசு நிறைவா இருக்கு, நிறைய விஷயங்களை கொடுத்த மாதிரி இருக்கு. நிச்சயமா நம்மளோட நேயர்கள் இது போல நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி விஸ்வரூப வெற்றியை நோக்கி வீர நடைபெற்று கொண்டிருக்கும் என்னோட சிங்க பெண்கள், நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் படிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.